அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம் முன்பெல்லாம் அறிவில் சிறந்தவர்களாக யூதர்கள் இருந்தார்கள், இப்போது தமிழர்கள் அவர்களை முந்திக் கொண்டு செல்கிறார்கள் என்று எழுதுது. தமிழனுடைய அறிவு, தமிழனுடைய ஆற்றல், தமிழனுடைய உழைப்பு அவன்கிட்ட நாடு கொடுத்துட்டா உண்மையிலேயே நீங்க நம்ப முடியுதா பாருங்க. தமிழ் ஈழம் மட்டும் அடைஞ்சு அண்ணன் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருப்பாரே, ஆனால் உலகின் தலை சிறந்த நாடாக தமிழில நாட்டை மாத்திருப்பார். தமிழ் அறிவார்ந்த இளைஞர்கள் அங்கங்கே போயிருக்கான், அவ்வளவு பேரும் தன் சொந்த நாட்டுக்கு வந்துருவான். அந்த நாட்டை உலகின் தலை சிறந்த நாடாக சட்டம், ஒழுங்கு, கலை, இலக்கியம் எல்லாம் படைத்த அப்படிப்பட்ட ஒரு நாடாக கொண்டு வந்திருப்பார். அதெல்லாம் நினைக்கும் போது, அந்த கனவு நினைக்கும் போது எப்படி இருக்கு? பேசிட்டே இருக்கும்போது எங்க அண்ணன் சொல்றாங்க, இப்ப தம்பி ஊருக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரும்னு கேக்குறாங்க. கடல்ல பொட்டன்னு சொல்றாங்க, அது எப்படி குற்கால் 16 கிலோமீட்டர் வரும், அவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறாங்க. 16-15 கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்க அண்ணன் சொல்றாங்க, அப்படின்னா நம்ம நாடு அடைஞ்ச பிறகு அப்படியே போய் தம்பி அங்க போய் அம்மா அப்பா சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து தம்பி குட்டிங்க வரலாம். அதை தரிச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெரிய கனவு கொண்டு நின்ற தலைவன் எப்படி எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிவிட்டு என்ன வந்து நாங்க புனிதர்கள் போல அப்படி புனிதர் வேடம் போட்டுக்கிட்டு ஈழத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறார்கள், அதையே வைத்து அரசியல் செய்கிறார்கள். ஏ, ஒரு தேசிய இனம் தன் இனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதை விட அவனுக்கு அரசியல் ஆக சிறந்த அரசியல் ஏதாவது இருக்குமா? அப்ப நீ போடுற இலவச அரிசி, பருப்பு, அண்டா, குண்டா இதாவா அரசியல் எங்களுக்கு? இதா இதா எல்லாரையும் எங்களை பிச்சை எடுக்க வைக்கிறது இல்ல, இதுவா அரசியல்? 1500 வாங்கிட்டு ஓட்டு போறது இதுவா அரசியல்? என் இனம் தேசம் அடைந்து விடுதலை பெறுவதை விட ஒரு இனத்தின் மகனுக்கு என்ன பெரிய அரசியல் இருந்துட முடியும்? என்ன இருக்க முடியும்? ஈழத்தை அரசியல் செய்யாமல் எதை அரசியலாக்குவது? அது தேவையில்லாத அரசியல். எது தேவையான அரசியல்? எது தேவையான அரசியல்? என் இன விடுதலையை விட எனக்கு அரசியல் எது எது இருக்க முடியும்? அதனால நாம திரும்ப திரும்ப அதையே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இவர்கள் நம்மளை குற்றப்படுத்துவார்கள், உளவிய நோயாளி ஆக்குவார்கள், அதையே பேசுவார்கள். சீமானா நாம் தமிழரா? அது ஈழத்தை பேசுவோம். ஆமா, அதான் பேசுவோம். இவர்களுக்கு கச்சத்தீவு ஒரு பிரச்சனை, அணு உல பிரச்சனை, மீத்தேன் ஈத்தேன் பிரச்சனை, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை பிரச்சனை, காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை, அது போல ஈழமும் ஒரு பிரச்சனை அவர்களுக்கு. அதல்ல, இதுவெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. ஈழம் எங்களுக்கு பிரச்சனை அல்ல, ஈழம் எங்கள் இனத்தின் உயிர், ஈழம் எங்கள் இனத்தின் பெரும் கனவு, அது எங்கள் மூச்சு. அது பிரச்சனை அல்ல, அது என் இனத்தின் விடுதலை. அதையும் அதே ஒரு பிரச்சனை மாதிரி பண்ணிருது பேசுறது. அதாவது என் அன்பு பிள்ளைகள், தயங்காது நீங்கள் துணிந்து தமிழீழ விடுதலையை பேசுங்கள். அடுத்த தலைமுறைக்கு அந்த உணர்வை கடத்துங்கள். நம் தலைவர் யார் என்பதை ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லுங்கள். அவருடைய பெருமைகளை, அவருடைய சிறப்பை நம் பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள். ஏனென்றால் தமிழர்களுக்கு திட்டமிட்டு மொழிப்பற்று, இனப்பற்று இல்லாத ஆக்கி சாதிப்பற்று, மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது. அதான் அங்க இருக்க பிரச்சனை. மொழி இன உணர்வு இருந்திருந்தால் ஒன்றுபட்டிருப்பார்கள் தமிழர்கள். ஈழ பாடுகளை நடக்கும்போது, போர் நடக்கும்போது எங்கள் பேரெழுச்சி கொந்தளிப்பு நடந்திருக்கும். ஆனா அப்படி இல்லை, நடக்கல. எங்க என் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லா போராட்டத்தையும் இந்த தென்னரசு நாங்கெல்லாம் போய் பங்கேற்போம். அதிகபட்சமாக 300 பேர் கூடுவார். அப்ப எவ்வளவு ஒரு வழி இருந்திருக்கும் பாருங்க, என்னடா இது? ஆனால் ஒவ்வொரு கட்சியும் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஆண்டுக்கு ஒரு முறை மாநாடு போடுவார்கள். சீட்டு பேரம் பேசுவதற்கு, நோட்டு பேரம் பேசுவதற்கு கூட்டத்தை காட்டுவார்கள். பல லட்சக்கணக்கில் கூடுவார்கள் தமிழர்கள், மாநாடு போடுவார்கள். தன் கட்சியின் வலிமையை காட்டி எனக்கு இவ்வளவு இடம் வேண்டும் என்று பேசுவதற்காக ஆண்டோறும் மாநாடு போடுவார்கள், பல லட்சக்கணக்கில் கூடுவார்கள். ஆனால் அப்படி ஒரு போராட்டத்தை அறிவித்து லட்சக்கணக்கான பேர் ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை, போரை நிறுத்துங்கள் என்று சொல்லி போராடின போராட்டம் தமிழ்நாட்டில் நிகழல. அந்த வலிதான் இந்த மகனை
நாம் தமிழர் கட்சியாக பிரசவிக்க வைத்ததை அன்பிற்குரிய மக்கள் அந்த வழிதான் ஒரே முடிவுதான் என் தலைவன் முடிவெடுத்தது போல அடிமையாக வாழ விரும்பல போராடி செத்து போராடினாலும் சாவம் போராடலனாலும் சாவம் ஒருவேளை போராடினால் வாழ வாய்ப்பு இருக்கு போராடுவோம் அதான் அவர் களத்துக்கு வந்தது சரணடைந்து நாம் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது அதை முடிவெடுக்கிறது எழுந்து ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் சேகுவரான் இந்த மொழிகளை எல்லாம் படித்து வாசித்த ஒரு தலைவன் பாக்குறான் என்னத்தை இவன் போய் சரணடைஞ்சுக்கிட்டு சாகணும் முட்டிக்கால் போட்டேன் சாகணும் முட்டிட்டு செத்து போயிருவோம் முடிஞ்சு அவ்வளவுதான் அதே தான் நாங்களும் முடிவெடுத்தோம் என் மூச்சுக்காற்றை நீங்கள் சுவாசித்து நான் உயிர் வாழ முடியாது என் உணவை நீங்கள் உண்டு நான் பசியாற முடியாது அப்ப என் உணவை நானே எடுத்து உண்பது போல என் மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல எனது விடுதலையை எனது உரிமையை நானே போராடி பெறுவது அவ்வளவுதான் அந்த முடிவில் தான் இந்த வேலையை செய்ய வந்தோம் இவ்வளவு கற்பித்து இவ்வளவு பாடம் நடத்தி நம்ம பேசாதது ஒன்றுமே இல்லை எல்லாம் பேசிட்டோம் பூச்சி வண்டு புல்லு கறி நாய் குரங்கு கொக்கு குருவி சிட்டு எல்லாத்தையும் பேசிட்டோம்